அண்மை செய்தி. சூதாட்ட நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது கேள்வி எழுப்பியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டு முறைப்படுத்தல் சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. தமிழக அரசு கடந்த 2021 கொண்டு வந்த ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டத்தை செல்லாது என அறிவித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து புதிய சட்டம் இயற்ற பரிந்துரைகள் வழங்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்து தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை அரசு அமைத்திருந்தது. இந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் கடந்த 2022 இயற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டு முறைப்படுத்தப்பட்டதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கடந்த மார்ச் 8 திருப்பி அனுப்பியிருந்தார். பின்னர் அந்த தமிழக அரசு தடை சட்டத்தால் தாங்கள் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்கொள்வதாகவும் தமிழக அரசின் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததற்கு முந்தைய நாளான April 6 மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையை ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தும் வகையில் திருத்தம் விதிகளை அறிவித்ததாக கூறப்பட்டது. இந்த வழக்கு இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் லாட்டரி, குதிரை பந்தயம் ஆகியவை ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன என்பதை தெரிந்து கொள்ளுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். பின்னர் சூதாட்டத்தில் ஏற்படும் மரணங்கள், வறுமையில் வாடுவது ஆகியவற்றை தடுக்க ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்தை தமிழக அரசு இயற்றியதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது. அப்போது இந்த வழக்குகளில் தீர்ப்பளிக்கும் வரை எங்களுக்கு எதிராக எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என ஆன்லைன் நிறுவனம் சார்பில் முறையீடான செய்யப்பட்டது. அப்போது மத்திய அரசிற்கு இந்த சட்டம் இயற்ற தகுதி இல்லை என தமிழக அரசில் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தளங்கள் பணம் சம்பாதித்து குடும்பங்களை சீரழிப்பதால் அந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மனிதர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. தமிழக மக்களின் நலனை காக்கும் கடமை எங்களுக்கு உள்ளதாகவும் இது மக்கள் சார்ந்த பொது நலனுக்கும் தனிப்பட்ட நபர்களின் நலனுக்கும் இடைப்பட்ட விவகாரம் என்றும் சார்பில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அரசியலமைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆன்லைன் விளையாட்டுகளை நிர்வகிக்கும் சட்டங்களை மத்திய அரசு உருவாக்கியுள்ள போது அதே விவகாரத்தில் அதற்கு இணையான சட்டத்தை தமிழக அரசு இயற்ற முடியாது என ஆன்லைன் கூட்டமைப்பு சார்பில் வாதிடப்பட்டது. கம்மியால் ஏற்பட்ட இழப்புகளால் கணவர் பணத்தை வீணடிப்பதாக அவர்களின் மனைவிகள் தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறார்களே என்று நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பிய போது புகையிலை, மது ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டோரின் புள்ளி விவரங்கள் உள்ள நிலையில் கம்மியால் பாதிக்கப்பட்டவர்கள் என ஏதும் இல்லை என்று கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. 66 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட அகில இந்திய விளையாட்டு கூட்டமைப்பு மற்றும் கேம்ஸ் கிராப்ட் நிறுவனம் ஆகியவை தொடர்ந்த வழக்குகள் மதுரை அருகே எனது தென்னூர் சிகரெட் மதுவு கடைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாதிரி கிராமமாக மதுரை காந்தி அருங்காட்சியகம் தேர்வு செய்வது என பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா தெரிவித்தார். அப்போது உரிய ஆய்வு செய்யாமல் ஆதாரங்கள் இல்லாமல் பொது ஒழுங்கை சுட்டிக்காட்டி தடை சட்டத்தை இயற்ற தமிழக அரசிற்கு தகுதி இல்லை என நாடாளுமன்றத்தில்தான் அதிகாரம் உள்ளதாக நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூடுதலாக இன்னும் விவாதங்கள் நிறைவடையாத பட்சத்தில் எதிர்த்தரப்பு வாதத்திற்காக மதியம் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.